இதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்பிகையின் பொற்பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிட மாமணி, ஜோதிட பூஷன், வாஸ்து சாம்ராட் டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9565. வணக்கம் சார். வணக்கம். ஐ எம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். ஓம் சௌம் சௌனவோ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சௌம் நமக. சரி, எல்லாருக்கும் இந்த 2022 முடிய போகுது, 2023 ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு புது வருட ஒரு ஆசை இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா மூணு பேர் எங்களை முறைச்சு பாக்குறாங்க சார். ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் சனி பயிற்சி வருது, அடுத்த ராகு கேது பயிற்சி, பின்னாடியே நாங்களும் வரோம் அப்படின்னு வராங்களே சார். நாங்க என்ன பண்றது, எப்படி இருக்க போகுது சார்? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பயிற்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்கல. கோயில்களில் மட்டும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சில பூஜைகள் பண்ணுவாங்க. இப்போ இந்த மீடியா ரொம்ப ஜாஸ்தியாக யூடியூப் வந்ததுக்கப்புறமா ஒருத்தர் சொல்கிறாரு தனுசு ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம் அவ்வளோதான் அப்படிங்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறார் கும்பராசிக்காரங்க அவ்வளோதான் ஜனவரியோட காலிங்க, ஒருத்தர் சொல்கிறார் கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோகம் வருங்கிறாரு. அவ்வளோ வித்தியாசம்லாம் அஸ்ட்ராலஜியில் இருக்காது. அஸ்ட்ராலஜிஸ்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், சில கணிப்புகள் இருக்கும், அவ்வளோதான். அடிப்படை ஒன்று தான், ஃபஸ்ட்டு இந்த கோச்சாரங்கிறது என்ன அப்படின்னு அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய பேர் தான் கேட்டாங்க சார் பயமாக இருக்குது சார் பயமாக இருக்குது, கடகராசிக்காரங்க நிறைய பேர் ஃபோன் சார் அஷ்டமத்து சனி வருது அவ்வளோதான சார் என் லைஃப் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, பார்த்து பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஃபஸ்ட்டு கோச்சாரங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஏர் கண்டிஷனில் ப்ளோயர் மாதிரி தான், கம்ப்ரெசர் வேலை செய்யாமல் ப்ளோயர் வந்து ஒன்று காற்று தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு மரத்தில் எதுக்கு உரம் வந்து வேரில் வைக்கிறாங்க, வேரில் உரம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன, வேர் பலமாக இருந்துச்சுன்னா கிராப் நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் அடிப்படை ஜாதகம் பலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும், பலன் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து 7.5 சனி நடக்குது, இப்போ அஷ்டம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னா ஒரு மனிதனுக்கு 30 வருஷத்துக்குள்ளே 15 வருஷம் சனி நடந்தே ஆகும். 30 வயசுக்குள்ளே 60 வயசுக்குள்ளே 30 வருஷம் சனி பகவான் நடந்தே ஆவார். 30 வருஷத்துக்குள்ளே 24 வருஷத்துக்குள்ளே 2 முறை குரு பயிற்சி 2 ரவுண்டு வந்துடுவார். 36 வருஷத்துக்குள்ளே 3 ரவுண்டு வந்துடுவார். 48 வருஷத்துக்குள்ளே 4 ரவுண்டு வந்துடுவார். 10 நம்பரும் வரும்போது 10 குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஒருத்தரோட கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க முடியாது. அந்த மாதிரி பயப்பட வேண்டியது இதில் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றுனா உங்கள் உங்கள் பேசிக் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் தான் இது வந்து ஒரு 20% இல்லை 20 நான் சொல்கிறது ஜாஸ்தி தான், ஒரு 15% வேலை செய்யும் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் 7.5 சனியில் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்க, குழந்தை பெற்றுப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. உங்கள் அடிப்படை நேரம் நல்லா இல்லைன்னா நீங்கள் இருந்த வீடை விற்கலாம், இல்லைன்னா வந்து கல்யாணத்தில் பிரச்சனை வரலாம், சண்டை வரலாம், டைவர்ஸ் கூட வரலாம், அந்த மாதிரிலாம் வரலாம். உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் முக்கியம். இது வந்து என்னென்னா இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா பயமுறுத்துறது, இந்த பக்கம் ஒருத்தர் பயமுறுத்துறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் நல்லா இருக்குங்கிறார், எதை எடுத்துக்கிறது? அப்போ அதில் வந்து அவங்க கமெண்ட் போடுறவங்க மீம்ஸ் போடுற மாதிரி ஆகிடுது, இது மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் எதுவும் இல்லை. மாற்றங்கள் இருக்கும். உங்கள் ஜன்னகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜன்னகால ஜாதகம் வீக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்காமல் இருக்கலாம், கொஞ்சம் வாகனங்களை பார்த்து ஓட்டலாம், ஜாக்கிரதையாக போகலாம் வரலாம், ஒரு கவனமாக இருந்துக்கலாம், பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கலாம், அடக்கமாக இருந்துக்கலாம், ஒடுக்கமாக இருந்துக்கலாம். இது அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக சொல்லப்போம் அருமை சார், எதையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் அறிந்து தெரிந்து தெளிந்து செய்வது சாலச்சிறந்ததுன்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் ராமநாதபுரத்திலிருந்து செல்வி பேசுறேன். என்ன நட்சத்திரம் நீங்க? ஒரே விஷயம் பாத்துங்கம்மா, இந்த செல்வி அப்படின்னு யாருக்கு பேர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கையில பணம் தங்குறதே ரொம்ப கஷ்டமா முதல்ல.
எப்போ பார்த்தாலும் செலவுகள் இருக்கும், அவங்க கொடுத்த காசுகள் திரும்ப வராது, வாங்கின காசு திரும்ப கொடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குமா? நீங்கள் என்னை கேட்குற கேள்விக்கு இந்த இன்றைக்கி ஓடிட்டுருக்க நட்சத்திரம், இப்போ ஓடிட்டுருக்க லக்னத்தை கணக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எப்போவுமே உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கம்மா. இந்த தைலத்தில் தேய்ச்சி இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சர்ஜரி எதுக்கும் இப்போதைக்கு போகவே போகாதீங்க. சர்ஜரி சம்மந்தமான விஷயங்களுக்கு போகாமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை இரவு நேரத்தில் 7-8 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் டாக் இருக்கு இல்லையா, திருநெல்வேலி நாய்களுக்கு வந்து உணவு வைக்கிறதோடு இல்லாமல் பௌர்ணமி என்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கம்மா. யாராவது 2 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த நோயோட தொல்லை கண்டிப்பாக விலகுமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிறோம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், என் பேர் தீபக் மேடம். தீபக் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், எனக்கு திருமண தடை இருக்குது. திருமண தடைய? ஆமா சார். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணீங்க உங்களுக்கு திருமண தடைன்னு? என்ன வயசு ஆகுதுங்க சார்? 33 வயசு ஆயிடுச்சு சார். சரி சரி, என்ன நட்சத்திரம் நீங்க? மிருகசேஷம் சார். மிருகசேஷம் நட்சத்திரம். இன்னைக்கு கூட உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தாங்க போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தாமதப்படும், நீங்க கேட்குற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதப்படும், இன்னும் தாமதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம லைவ்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் லக்னம் அதை வச்சு தான் ஆன்சர் பண்றோம். ஏன்னா ஹாரோஸ்கோப் கால்குலேஷனுங்கிறது வேற, இது வேற, பிரசனம்ங்கிறது வேற. பிரசனம் வந்து ரொம்ப துல்லியமாகவே பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு வந்து இன்னும் உங்களுக்கு 11 மாதத்துக்கு மேலே ஆகும். ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் பேசி முடிக்கப்பட்டு முடிக்கிற ஸ்டேஜ் வந்து நின்று போச்சுங்களா? இல்லை சார், அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார், எதுவும் நிற்கல. அது மாதிரி கிட்டத்தில் வந்து எதுவும் நிற்கல? ஆமாம் சார். அப்போ திருமணம் இல்லை சார், வேலையே அமையல. வேலையே இல்லை சார், வேலையே அமையல எதுவுமே. இல்லை, நீங்கள் வந்து பொதுவாக ஒரு 6-7 இடம் மாறி வேலை பார்த்துருப்பீங்களா? 7-8 இடம் மாறி இருப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த நிலையற்ற தன்மைங்கிறதுக்கு, இந்த நிலையான தன்மை நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க, ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ததோ யுத்த பரிச்சராயந்தம்னு ஆரம்பிக்கும். இந்த ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் 3 முறை காலையில பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 48 நாள்ல இந்த வேலை அமைகிறத அமைஞ்சிருங்க. திருமணத்தை பொறுத்தவரை ஒரு 11 மாசத்துக்கு மேல தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடரை, நல்ல ஜோதிடரை அணுகி நீங்கள் வந்து கரெக்டாக அதை கேட்டுக்கிட்டு என்ன கிரகங்கள் வீக்காக இருக்கோ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு நட்சத்திர பிரயோக பரிகாரமோ இல்லை திதி பிரயோக பரிகாரமோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிறேங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. ஐயனுக்கு அடிக்கடி வயிறு வலி வருது. என்ன வயசுமா பையனுக்கு? பையனுக்கு 34 வயசு. இல்லம்மா, யாருக்கு வயிறு வலி வருது? பையனுக்கு தான். பையனுக்கு? அவர் வயசு தான் என்னன்னு கேக்குறேன். அவர் வயசு தான் 34 வயசு. அவர் வயசு தான் 34 ஆகுதுங்களா? சரிம்மா, வைத்தியம் பாத்தீங்களா? அதுக்கு சரியா கேட்கலையா வைத்தியம்? அவன் வைத்தியம் பார்த்தான், ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அடிக்கடி வயிறு வலிக்கு, வயிறு வலிக்கு. நீங்க என்ன பண்ணுங்கம்மா, ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கும் அடுத்தது வந்து சதய நட்சத்திரம், இந்த 2 நாள் ரோஹிணி சதயம், இந்த 2 நட்சத்திரத்தன்னைக்கு என்ன பண்ணுங்க, பசுமாட்டுக்கு காய்கறிகள் வாங்கி கொடுங்கம்மா. காய்கறிகள் வாங்கி கொடுத்துட்டு அன்னதானம் பண்ணுங்க. அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் சதய நட்சத்திரம், யாராவது ஒருத்தருக்காவது நல்லா முழு சாப்பாடாக, இந்த எலுமிச்சம்பழ சாதம் புளியோதரம் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. நல்லா முழு சாப்பாடாக யார் உணவுக்காக ஏங்குறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட்ணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், குண்ம நோயின்னு சொல்கிறதுமா, அது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என் பேர் அருள்குமார். அருள்குமார் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு, எப்போ அது தீரும் தெரியல. இருக்க மேல கடன் அதிகமாயிட்டே இருக்கு சார். வாங்கினதான் சார் கடன் வரும். நீங்க கடன் வாங்க என்ன காரணம்? கடன் வாங்கினதுக்கு அகலக்கால் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ கேட்கற நேரத்தை பார்த்தா. வணக்கம் சார். ஆமா சார், அகலக்கால் தான் சார் வச்சுட்டோம். அகலக்கால் வச்சுட்டீங்க, அது நம்மளுடைய தவறு தானே சார். அது நம்ம தவிர நம்ம தானே சார் திருத்திக்கணும். நிறைய பேர் பண்ற தப்பு இன்னைக்கு அதான் சார் பண்றாங்க. இப்ப ஆசைப்படுறது ஆசைப்படலாம்,
ஆனால் பேராசப்படக்கூடாது. ஒன்று ரெண்டாவது அகலக்கால் வைக்கிறது, எந்த பிளானிங் இல்லாமல் கடனை வாங்குறது, கொடுக்கறதுக்கான இதுவே இல்லாமல் கடனை வாங்கக்கூடாது சார். அது பேசிக்காக நம்ம மிஸ்டேக் சார். அப்புறம் தான் கிரகத்தையோ இல்லை சாமியோ குற்றம் சொல்லலாம். அப்புறம் நான் கோயிலுக்கு போனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குன்னு புலம்பெருல பிரயோஜனம் இல்லை சார். இப்போதைக்கு நீங்கள் கேட்குற கேள்வி, உங்களுக்கு அருமையான இடம் வந்து ஸ்ரீமுஷ்ணம் சார், விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது. பூவராக சுவாமி பெருமாள் கோயிலுக்கு ஒரு பௌர்ணமி பௌர்ணமி ரெகுலராக போங்க, ஒரு மூணு பௌர்ணமி போங்க, உங்கள் கடன் பிரச்சனை முழுமையாக தீர்றதுக்கு ஏதோ நல்ல வழி கிடைக்கும் சார். உழைப்பை தான் நீங்கள் அதிகரிச்சுக்கணும். என்ன பண்ணால் நல்ல பணம் கிடைக்கும், கரெக்டாக யாரையும் ஏமாற்றாமல் இது பண்ணாமல் என்ன பண்ணாங்கிற மாதிரி ஒரு தொழில் முறையை மாற்றி அமைக்கிற முயற்சி பண்ணுங்கள் சார். நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள் சார். சார், குழந்தை அப்படிங்கறதே ஒரு வரம் தான் இல்லைங்களா? இதை நான் வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறேன் சார். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வரம் வந்து கிடைக்காம தவிக்கிறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வரமே சாபமானால் கொஞ்ச நாள் அந்த வரம் கை நழுவி போச்சுனாக்கா என்ன பண்ணுறது? இரண்டு இருக்குமான காரணம் அண்ட் தீர்வு கொடுங்க சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த சப்ஜெக்டை டோட்டலா எல்லாருமே தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த குழந்தை இல்லாதவங்களோட நிறைய பேர் பரிதாபமா பாக்குறாங்க. ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க குழந்தை இல்லாதவங்கள. அது ரொம்ப தவறுலையும் தவறு. அதாவது நீங்கள் அப்படியே பார்க்காதீங்கன்னு நான் சொல்லலை. அடிப்படையாக கிரந்த நூல்கள் என்ன தெரியுமா சொல்லுது? குழந்தை இல்லாதவர்கள் தெய்வத்திற்கு சமானம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு சொன்னால் கர்மம் அதோட அறுபட்டு போயிடுது. கர்மாவோட தொடர்ச்சி தான் நம்ம வந்து சொல்கிறோம். கூட்டு கர்மா, எல்லா கர்மாவும் சொல்கிறோம், ஆகாமிய கர்மா, சஜித கர்மா எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இந்த கர்மாவோட தொடர்ச்சி என்ன? ஒரு மனிதன் வந்து பாருங்கள், விலங்குகளுக்கு வந்து கோபமோ இல்லைனா வந்து பேராசையோ இல்லை பொறாமையோ அடுத்தவனை கெடுக்கிற அடுத்த விலங்கு கெடுக்கிற எண்ணமோ ஒரு விலங்குக்கு இருக்காது. சும்மா அப்போதைக்கு சண்டை போட்டுக்கோ, அப்புறம் அதை சாப்பிட்டு போயிடும், காக்காயெல்லாம் கூடி இது பண்ணும். பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பொறாமைங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவனை எப்படி ஏமாற்றலாம், இதெல்லாமே மனிதன்கிட்ட தான் ஆக்சுவலாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கர்மம் நம்ம முக்தி அடையணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி பிரதோஷங்கிற ஒரு இதுவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தை இல்லாதவங்களை என்ன சொல்லுதுன்னா, மூல நூல்கள் அதாவது கிரந்த நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, தெய்வத்துக்கு சமானம் அப்படிங்குறது. ஏன்னா அவங்களோட கர்மம் அறுபட்டு போயிடுது. அவங்களால இன்னொரு குழந்தை பிறந்து அது வாழ்க்கையில் நிறைய மனவேதனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய இன்பங்கள், மகிழ்ச்சி எல்லாத்தையும் அனுபவித்து, கெட்டதை அனுபவித்து, நல்லதை அனுபவித்து, படாத அவஸ்தப்பட்டு அதுக்கு அடுத்தது. இப்போ வாரிசு வேணுங்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ உங்கள் அப்பா பேர் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க, உங்கள் அப்பாவுக்கு அப்பா பேர் கேட்டாலும் சொல்லிடுவீங்க, அவங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா பேர் தெரியுமா அவங்களுக்கு? அப்போ என்ன வாரிசு கான்செப்ட்டு? எனக்கு வாரிசு வேணுங்க, வாரிசு இருந்தால் தான் என்ன வாரிசு கான்செப்ட்? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் தாத்தாக்கு தாத்தா உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வாழும்போது எப்படி வாழ்ந்தீங்க, உங்கள் இந்த திதி கொடுக்குறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு முரண்பாடுகள் எப்போவுமே கிரந்தத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து திதி கொடுக்கறது கரெக்டுன்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் மறுபிறவின்னு ஒன்று இருக்குது. மறுபிறவி இருக்கும்போது திதி யாருக்கு போய் சேருதுன்னு ஒரு கேள்வி வரும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஆனால் அதில் ஆழமாக பார்த்தா நீங்கள் திதி கொடுக்கும்போது மறுபிறவை எடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை கஷ்டங்கள் போகணுங்கிறதுக்கு அங்கே ஆழமான ஒரு கருத்து இருக்குது. நான் சொல்வது புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார். இப்போ மறுபிறவி எடுத்தாச்சு, இப்போ இவங்க இங்கேயும் திதி கொடுக்குறாங்க, அந்த ஆன்மா அங்கே இல்லை, அது மறுபிறவியாகி வேறு ஒரு இதுக்கு போயிடுச்சு, அது அங்கே போய் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். இவங்க கொடுக்குற திதியினால் அது கஷ்டங்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோதான் அதில் உள்ள இன்டர்லிங்க். ஆனால் குழந்தை இல்லாத வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாவமாகவே எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு பிரச்சனை வேணும், அந்த குழந்தைய விஷயம் பின்னாடி தெரிஞ்சால் நமக்கு ஒரு சந்தோஷம், அது வளர்ந்தால் ஒரு சந்தோஷம், அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் சந்தோஷம், அது படிக்கலேன்னு கவலை, அது படித்தா சந்தோஷம், அது நல்ல ஒரு அவார்டு வாங்கினா சந்தோஷம், இது மாதிரி ஒரு நம்மளுடைய அமைப்பு அமைஞ்சதுனால நம்ம குழந்தை இல்லையேன்னு சொல்லி கஷ்டப்படுறோம். ரெண்டாவது நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை தவறுறதை வந்து நம்ம பேசிக்காக ஆரோஸ்கோப் சொல்கிறது என்ன? புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. புத்திர தோஷம், இந்த புத்திர தோஷம்னா புத்திர வகையில் சந்தோஷம் குறையுது, புத்திர தோஷம். அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு கெடும் பொழுதோ, நான் ஈஸியாக சொல்கிறேன், அப்புறம் குரு இருக்க நட்சத்திரம் இருக்குது, அப்புறம் அஞ்சாம் இடம் இருக்குது, அப்புறம் சில கிரக சேர்க்கைகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம், நாலு நாள் பேசலாம் அந்த சப்ஜெக்ட். ஆக்சுவலாக அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது இந்த குழந்தைகள் தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, கிடச்சி அதை பிடிக்கும் போது என்னாகும்? மிகப்பெரிய வருத்தம் ஏற்படும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் முன்கூட்டியே பார்த்துட்டு நல்ல உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட, எத்தனையோ பேர் இப்போ திண்டுக்கல், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் எத்தனையோ அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, அங்கே போய் பார்க்கும் நல்ல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்களே, இப்போ நாங்கள் பார்த்தோம் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கு என்ன வழிபாடுகள் இருக்குது. ஏன்னா உங்கள் மனம் வந்து எப்போவுமே ஆல்ஃபா நிலையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொல்லைகளே கிடையாது. நீங்கள் கோயிலுக்கு போகிறத அடிப்படை இதுவே என்னென்னா ஆல்ஃபா தான். மைண்டு வந்து கொஞ்ச நேரம் ஆல்ஃபாவுக்கு போயிடும். மனசு ஆல்ஃபாவுக்கு போனதுனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள்லாம் விலக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக
அதை கேட்டுக்கிட்டு அதுக்குரிய வழிபாடுகளை செஞ்சிங்கன்னா இந்த சின்ன வயசில் தவறுற குழந்தைகளோட தவறுதலை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விதி இருந்தால் தான் அதையும் நீங்கள் கேட்பீங்க, விதி இருந்தால் தான் அதை செய்யவும் முடியும், இல்லைன்னா அதுவும் முடியாதுங்கிறது தான் அடிப்படையான உண்மையாக சொல்லு. அருமை சார், ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இதுதான் சார் மிகப்பெரிய தனித்துவம் அப்படின்னு சொல்லணும். இதில் நாங்கள் எல்லாரும் உங்களை தான் தேடிட்டு இருந்தோம், உங்களை தான் வந்து பார்ப்போம் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருவாரூர்ல இருந்து கணேசன் பேசுறேன். மேடம் கணேசன் சார், சொல்லுங்க உங்க கேள்வி சொல்லிட்டு கேளுங்க சார். வாழ்க வளமுடன் சார். உங்களோட நான் ரெண்டு முறை தொடர்பு கொண்டிருக்கேன் சார். உங்களோட நான் ரெண்டு முறை தொலைக்காட்சியில தொடர்பு கொண்டிருக்கேன் சார். அப்படிங்களா? சரி சார், சொல்லுங்க சார். நீங்க சொன்ன சக்தி எல்லாமே எனக்கு ரொம்ப அற்புதமா, அற்புத வாழ்க்கை வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பதில் குவித வேண்டி, நாதன் தாள் வணங்க வேண்டி. உங்களை மனப்பூர்வமா நான் நேரடியா சந்திச்சது இல்ல, உங்களை குருவா ஏற்றுக்கிட்டு அனுதினமும் உங்களுடைய இதை பார்ப்பேன். சொல்லுங்க சார். நான் ஒரு மேற்கு பார்த்த ஒரு மனை ஒண்ணு வாங்கியிருக்கேன் சார், 26x55. அது வந்து கார்னர் பிளாட்னு சொல்றாங்க, பட் அந்த மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பிளாட் ரொம்ப அற்புதமான வாங்கினதுல இருந்து ரொம்ப நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அதுல ஒரு மனை போடணும் சார். நீங்க சொன்ன மாதிரி கடல் நீர் எல்லாம் தெளிச்சிருக்கோம், அது எந்த வருஷம் இந்த வருஷம் போடலான் இருக்கோம். அது உங்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த மனை நல்லபடியாக அமையணும், நல்லபடியாக அதுல வீடு. மேற்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த திசை சார். ஆக்சுவலா நிறைய பேர் மேற்க பார்த்து பயப்படுறாங்க. ஒருத்தருக்கு மேற்கு அமைஞ்சு அது நல்ல அமைப்போடு நல்ல கரெக்டாக சதுரிச்சு இல்லைனா செவ்வகமாக இருந்துச்சுன்னா நல்ல மனை சார். நீங்கள் கடல் தண்ணி, கஸ்தூரி மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, கோமியம், கொஞ்சம் பசுஞ்சாணம், இதெல்லாம் கலந்து நல்லா தெளித்து மண்ணெல்லாம் கிளறி மண்ணில் இருக்க என்னென்ன அந்த வேறு பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு நல்லா உழுகிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் நல்ல நவதானியங்களை வாங்கி நல்லா ஊற வச்சு தூவிடுங்க சார். அது நல்லா விளைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் விளைஞ்சு வரும்போது தை மாதத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மனை பூஜை போட்டு நீங்கள் ஆரம்பிங்க. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் சார். சார், வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் சார், முடிக்க முடியாமல் பாதிலேயே நின்று போகுது இல்லைங்களா, அதுக்கு காரணம் வாஸ்துவா ஜாதகமா? ஜாதகம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகம் தான் காரணம்ன்றாங்க. இந்த வாஸ்து பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, வாஸ்து தான் காரணம்பாங்க. இந்த ரெண்டை விட மிக முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் நேரம் சரியில்லாமையோ இல்லை மனநிலை சரியில்லாமையோ பிளானிங் இல்லாமல் காசு இல்லாமல் கட்ட ஆரம்பிக்கிறது தான் எனக்கு பாதிக்கு மேலே நிற்கிறது. நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் திருச்சி சைடு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என் பையன் ஜாதகப்படி போட சொன்னாங்க சார். பாங்கள் பையனுக்கு என்ன ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும், பையன் ஜாதகப்படி போட சொன்னாங்க. இது ஒரு ஆறுதலுக்காக பையன் ஜாதக பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது சார். நீ ஜாதகத்தை பொறுத்தவரை வந்து ஒன்று நடக்கும்னு சொல்லு, இல்லை நடக்காதுன்னு சொல்லு, இவ்வளோதான் பதில். நீ உங்கள் ஓன் ஜாதகப்படி நடக்காது, உன் பையன் ஜாதகப்படி நடக்கணும், அப்போ நடந்தாலும் கரெக்டாக நடக்கலாம், எடுத்து பதிலே இல்லை. இது வந்து ஒரு சாதுரியமான பதில். அது மாதிரி தான் என் பையன் ஜாதகப்படி வீடு கட்ட சொன்னாங்க. முதல்ல பணம் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக பணம் ஓரளவுக்கு இருக்குன்னா தான், நீங்கள் அடிப்படையில் ஒரு 30 லட்சரூபா செலவாகுதுன்னா ஒரு 5 லட்சரூபா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ இது பண்ணிவிட்டு பிளின்த்தை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கட்ட முடியல கட்ட முடியலன்னா அது பேசிக்காக அவங்களோட மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் தான் வாஸ்து, அதுக்கப்புறம் தான் வாஸ்து தப்பாகவே கூட கட்டின வீட்டில் கூட 10-15 வருஷம் 20 வருஷம் நல்லாவே இருந்திருப்பாங்க. அப்புறம் நேரம் கெடும்போது அனுபவிப்பாங்க, அவ்வளோதானே தவிர இது வந்து ஜாதகத்தால் தான் காரணம் இல்லை. ஆனால் இது நான் ஒரு கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, ஜாதகம் எப்போ நேரம் கெடும் பொழுது தான் அவங்க வந்து அதை மாதிரி தப்பான முடிவு பண்ணுறாங்க, பணம் இல்லாமல் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பேசிக்காக பணத்தை கரெக்ட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது கரெக்ட். ஆக்சுவலாக ரொம்ப ப்ராக்டிக்கலான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றிம்மா, உங்களுக்கு மிக மிக நன்றி. புதுயுகம் ஊழியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக்கே நன்றி, வணக்கம்.